சேலம் நெடுஞ்சாலை நகரில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நிர்வாகிகள் கொண்டு வந்த கேக்கை வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கி உற்சாகம். பிறந்தநாளை ஒட்டி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த கழக நிர்வாகிகள். முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் கழக பொதுச்செயலாளருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சேக்கு தமிழரசன் பிறந்தநாள் வாழ்த்து. தொலைபேசியில் கழக பொதுச்செயலாளரை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். திமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கழக பொதுச்செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். ஆயிரம் உறவுகள் வந்தாலும் தாய் அன்புக்கு ஈடாகாது என அன்னையர் தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச்செயலாளர் வாழ்த்து. அம்மா என்ற சொல்லை உச்சரிக்கும் போது இதய தெய்வம் அம்மா நினைவுதான் நமக்கெல்லாம் வருகிறது என நெகிழ்ச்சி. ஒகேனக்கல் அருகே பெண்களை தாக்கி வன்முறையை கையாண்ட விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கடும் கண்டனம். மண்ணின் மைந்தர்களான பூர்வக்குடி மக்களை அடிப்படை மனிதாபிமானம் கூட இன்றி வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது ஏற்புடையது அல்ல எனவும் அறிவுரை. ஒகேனக்கல்லில் சட்டத்தின் நெறிகளை மீறி செயல்பட்ட வனத்துறை மற்றும் காவல்துறையினர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு கழக பொதுச்செயலாளர் வலியுறுத்தல். பூர்வக்குடி மக்கள் எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி தங்கள் இருப்பிடத்தில் அமைதியாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தவும் அறிவுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே தொடர் மின்வெட்டு காரணமாக பொங்கி எழுந்த பொதுமக்கள் சாலை மறியல். விடியா அரசின் மின் வாரியத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெட்டிக்கடையில் 700 கிராம் கஞ்சா சாக்லேட், 2 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிக்கும் போதைப் பொருட்களை விற்ற ஒடிசாவைச் சேர்ந்த இருவர் போலீசாரால் கைது. நாய்களுக்கு கருத்தடை செய்த விவகாரத்தில் சென்னை மாநகராட்சியின் புள்ளி விவரங்களால் பலத்த சந்தேகம். சுமார் 16 கோடி ரூபாய் செலவில் நாய்களுக்கு கருத்தடை செய்ததாக கூறும் நிலையில் நாய்களின் இனப்பெருக்கம் அதிகரித்தது எப்படி என கேள்வி. சென்னை குரோம்பேட்டையில் 3 நாட்களில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 3 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் திருட்டு. விடியா காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் கைது. நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு போலீஸ் ரோந்து பணிகளை அதிகரித்து திருட்டை தடுக்க வேண்டுமென வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 இளைஞர்களிடம் தங்க நகைகள் பறிமுதல். விடியா ஆட்சியில் திருட்டு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். சென்னை வியாசர்பாடி பகுதியில் போதை ஆசாமிகள் அடிக்கடி கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபடுவதாக பெண்கள் புகார். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை போதை ஆசாமிகளை கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது சொகுசு காரை ஏற்றிய வடமாநில பெண் கைது. கூகுள் மேப்பை பார்த்து காரை இயக்கி நேரிட்ட விபத்தில் காயமடைந்த 4 பெண்கள் உட்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள எலிவால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. எலிவால் அருவியை கண்டுகளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் உதகையில் 126வது மலர் கண்காட்சியை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். குழந்தைகளை வெகுவாக கவர்ந்த 1 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட 30 அடி உயர பிரம்மாண்ட டிஸ்னி வேர்ல்டு. கோவை மாவட்டத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நில அளவையர் கைது.
விடியாட்சியில் அரசு ஊழியர்கள் இதுபோன்ற மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயிலை சமாளிக்க பீர் வகைகளை குடித்து வரும் குடிமகன்கள். பீர் விற்பனை 44% அதிகரித்துள்ளதாக டாஸ்மாக் அதிகாரிகள் தகவல். பீர் விற்பனையை அதிகரிக்க ஆர்வம் காட்டும் விடியா திமுக அரசு. குடிநீர் பிரச்சினையை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே துணை மின் நிலையம் அமைக்க எதிர்ப்பு. உரிய நடவடிக்கை எடுக்க வேலப்ப நாயக்கன் வலசு ஊராட்சியில் பொதுமக்கள் புகார் மனு. சென்னை பெரும்பாக்கத்தில் நாட்டு வெடிகுண்டு மற்றும் அரிவாளுடன் பதுங்கியிருந்த கும்பலில் சிறுவன் உட்பட 3 பேர் கைது. விடியா ஆட்சியில் இளைஞர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். நகராட்சி நிர்வாகமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தபால் நிலையத்தை முன்னறிவிப்பின்றி அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பு. தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தர்ணா போராட்டம். கடலூர் அருகே 2 பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 25 பேர் படுகாயம். புதியதாக அமைக்கப்பட்ட சென்டர் மீடியன் எச்சரிக்கை பலகை இல்லாததால் விபத்துகள் தொடர்வதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடந்து சென்ற நபரிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர் கைது. விடியா ஆட்சியில் வழிப்பறி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்துடனேயே செல்லும் அவல நிலை. நாகப்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் செடல் மரம் ஏறும் நிகழ்வு கோலாகலம். குழந்தைகள் உள்பட 5000-க்கும் மேற்பட்டோர் 30 அடி உயர செடல் மரத்தில் ஏறி நேர்த்தி கடன். தமிழ்நாட்டின் ஒரு சில மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேனி, மதுரை மாவட்டங்களில் பெய்து வரும் திடீர் மழையால் வைகை ஆற்றில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. வைகை ஆற்றின் இணைப்புச் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. உத்தரகாண்டில் உள்ள ஸ்ரீ பத்ரிநாத் கோயில் இன்று காலை திறப்பு. ஏராளமான பக்தர்கள் கோயிலில் காத்திருந்து வழிபாடு. ஆண்டுக்கு பிறகு பூமியை தாக்கும் அதிதீவிர புவி காந்த புயல். அடுத்த சில தினங்களுக்கு தகவல் தொடர்பு, செயற்கைக்கோள்கள், மின்சாரம் தடைபடும் என தேசிய கடல் மற்றும் வளிமண்டல மையம் எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானில் பெய்த திடீர் கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 330 உயர்வு. வெள்ளம் முழுமையாக வடிந்த பின்னரே உயிரிழந்தோர் எண்ணிக்கை தெரிய வரும் என அந்நாட்டு அதிகாரிகள் அறிவிப்பு. மும்பையை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தல். இன்று பிற்பகல் 3:30 ராஜஸ்தானுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதல். வெற்றி பாதைக்கு திரும்புமா சென்னை சூப்பர்?